அன்பர்களே, கடந்த 2 நாட்களுக்கு முன் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடந்தது. வழக்கமாக இந்த நிகழ்வில் ஜனாதிபதி உரை குறித்துத்தான் விவாதம் நடக்கும். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைத்த காங்கிரசின் ராகுல் காந்தி அதற்கு முரணாக பல விஷயங்கள் குறித்து பேசினார். சபையில் பதாகைகள் படங்கள் கொண்டு வரக்கூடாது என்ற விதிகளை மீறி அவர் சிவன் குருநானக் இயேசுவின் படங்களை காட்டி பேசினார். சிவன் குறித்த அவரது பேச்சு அவரது தொண்டர்களால் ஆகா ஓகோ என்று கொண்டாடப்படுகிறது. அப்படி என்ன சிறப்பாக பேசினார் என்றால் ஒன்றும் இல்லை என்பதுதான் நம்பதில். சிவன் அகிம்சா மூர்த்தியாக இருக்கிறாராம். அவரது இடதுகை அருகில் திரிசூலம் இருப்பதே அதற்கு சாட்சியாம். சிவன் ஹிந்து மத நம்பிக்கைப்படி சம்ஹாரமூர்த்தி. ஹிந்து மதம் வெற்றியையும் வீரத்தையும் வழிபடும் மதம். அதனால் தான் சூரபத்மன் வதிக்கப்பட்டது சூரசம்ஹார திருவிழா, மகிஷாசுரன் வதிக்கப்பட்டது விஜயதசமி திருவிழா, நரகாசுரன் வதிக்கப்பட்டது தீபாவளி என்று அதர்மம் அழிக்கப்பட்டு தர்மத்துக்கு கிடைத்த வெற்றியை விழாவாக கொண்டாடி வருகின்றோம். அந்த வரிசையில் தான் எல்லா ஹிந்து கடவுள்கள் கைகளிலும் ஆயுதங்கள் இருக்கும். சிவன் கையில் திரிசூலம், விஷ்ணுவிடம் கதை சக்கரம், காளியிடம் வாள், முருகனிடம் வேல், விநாயகரிடம் பாசம் அங்குசம், இந்திரனிடம் வஜ்ராயுதம், ராமரிடம் வில் என்று இறை வடிவங்கள் ஆயுதத்துடன் இருப்பது கலங்கி வரும் பக்தர்களை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என்று உணர்த்த. அன்பே வடிவான சிவன் கையில் ஆயுதம் இருப்பது, அதர்மம் தலையெழுத்தால் ருத்ரமூர்த்தியாக மாறி அதை அழிப்பேன் என்று உணர்த்த. ஏன், கண்ணன் வெறும் புல்லாங்குழலுடன் தான் காட்சியளித்தான். ஆனால் குருக்ஷேத்திர போரை நடத்தி அதர்மத்தை அழித்து காட்டியவன் அவன்தானே. ஆயுதம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? பிரச்சனைகளில் உழன்று இறைவனை தேடி வரும் பக்தர்களுக்கு நம்பிக்கை ஊட்டவே இறை வடிவங்களின் கைகளில் ஆயுதம் கொடுக்கப்பட்டுள்ளது. சிவன் இடதுபுறம் திரிசூலம் இருப்பதால் அது அகிம்சையின் அடையாளம் என்கிறார். திரிசூலம் ஆயுதம், அது இடதுபுறம் இருந்தாலும் வலதுபுறம் இருந்தாலும் ஆயுதம் ஆயுதம் தானே. சிவனை பல வடிவங்களில் ஓவியர்கள் தங்கள் கற்பனைக்கு ஏற்ப படங்களாக வரைந்துள்ளார்கள். அதில் திரிசூலம் இடதுபுறமும் இருக்கலாம், வலதுபுறமும் இருக்கலாம். ஆயுதம் இல்லாத படமும் உண்டு. அவர் ஆனந்தரவும் மாறலாம், ருத்ரதாண்டவமும் மாறலாம். அவர் இடதுபுறம் சூலம் வைத்திருந்ததால் அகிம்சை என்று எப்படி கூறுகிறார்? இடதுபுறம் இருந்தால் வலது கையால் எடுக்க முடியாது என்ற கருத்தில் சொல்லுகிறாரா? இடது கை பவுலர்கள் கிரிக்கெட்டில் உள்ளார்கள். அவர்கள் இடது கையில் பந்துடன் ஓடி வந்தால் அவர் பந்தை வீச மாட்டார் என்று பேட்ஸ்மேன் சும்மா இருக்க முடியுமா? சிவன் மனிதர் அல்ல, இறைவன். இறைவனுக்கு வலது கை என்ன, இடது கை என்ன, எல்லாம் ஒன்றுதானே. ஆயுதம் சிம்பாலிக்காக அடையாளமாக காண்பிக்கப்படுகிறது, அவ்வளவுதான். ராகுல் பார்த்த படத்தில் திரிசூலம் சிவனின் இடதுகை பக்கம் இருந்துள்ளது. நான் பார்த்த படத்தில் திரிசூலம் வலதுகை பக்கம் உள்ளது. அப்படி சிவனை அகிம்சாவாதியாக காட்ட வேண்டும் என்றால் ஆயுதம் இல்லாத சிவன் படமும் உண்டு. அதை காட்டியிருக்கலாமே. சிவன் ஆயுதம் இல்லாமல் அகிம்சாவாதியாக தியானம் செய்து கொண்டிருக்கிறாரே என்று பேசியிருக்கலாமே. இவர் பேசியபடி பார்த்தால் சிவன் சூலத்தை எப்போதும் இடதுபுறம் மட்டுமே வைத்திருப்பார் என்பது போல் உள்ளது. இடதுபுறம் இருக்கும் ஒரு படத்தை மட்டுமே பார்த்துவிட்டு இவர் பேசியிருக்கிறார் என்பது புரிகிறது. ராகுல் காந்தி அவர்களே, தங்களுக்கு தெரியாத விஷயங்களை பேசாமல் இருக்கலாமே, அல்லது அவருக்கு தயார் செய்து கொடுப்பவர்கள் முறையாக தயார் செய்து கொடுக்கலாமே. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.